தொலைந்து போன வெற்றியாளரை தேடிக்கொண்டே இருக்கிறது கேரள அரசு. அதையும் தாண்டி வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க கேரளாவில் போய் லாட்ரி சீட்டை வாங்குறாங்க அப்படின்னா அந்த லாட்ரி சீட்டு உண்மையான லாட்ரி சீட்டு தானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கொரியர் மூலியமாக அவங்களுக்கு வீட்டுக்கு கூட வரலாம், ஆனால் அந்த லாட்ரி சீட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன? இரண்டாவது, ஆன்லைன் மூலியமாக ஆப்லையும் வெப்சைட்லையும் சில லாட்ரி சீட்டுகள் விற்பனைங்கிறாங்களே, அது உண்மையா, அது செல்லுபடி ஆகுமா? கேரள அரசு புதிதாக இந்த லாட்ரி சீட்டு விவகாரங்களில் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் என்னென்ன, எப்படி வந்து வெற்றியாளராக மாறுறது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய சில தகவல்களும் இந்த பதிவில் இருக்க போகுது. இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு வெள்ளை பேப்பரை ஒரு குழந்தை கையில் போய் கொடுத்தா கையில் இருக்கக்கூடிய இதை வச்சு கிறுக்கும் இல்லாட்டி கசக்கி போட்டுரும். இதே ஒரு கவிஞன்கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெள்ளை பேப்பரை கவிதையாக மாற்றிடுவான். ஓவியன்கிட்ட போய் கொடுத்தா அதுக்குள்ளே ஒரு சிறந்த ஓவியத்தை வரைவான். இதே கேரள அரசுக்கிட்ட போய் ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்தா அந்த வெள்ளை பேப்பரை சரியான அளவில் கட் பண்ணி அதில் லாட்ரி சீட்டுகளுக்கான பிரிண்ட் அடித்து ஒட்டி அதில் 25 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், 5000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு அச்சடித்து அதை மக்கள் மத்தியில் விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கமிஷன் வரி மூலியமாக கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எதுன்னு கேட்டால் அது கேரளாவில் ஆட்சி பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பீரியடில் வேர்ல்டு லெவலில் இந்த லாட்டரி சீட்டுகளுக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது பெரிய போச்சு. என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நான் லாட்ரி சீட்டில் விற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நான் தான் லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கேன்ல, அப்போ அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அந்த அறுத்து தள்ளிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. முத முதல்ல ஜப்பானில் தான் ஃபஸ்ட்டு இந்த லாட்ரிக்கான விற்பனைகள் அப்படிங்கிறது வந்தது. அவங்க தான் அதீத அளவில் இந்த லாட்ரி டிக்கெட்டுகளை வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த லாட்ரிக்கான கலாச்சாரம் அப்படிங்கிறதே தோன்றுச்சு. இன்னமும் ஜப்பானில் ஜேஎஃப்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு மூலியமாக அதீத அளவில் வந்து குதிரை பந்தயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். லாட்டரி சீட்டு, குதிரை ரேஸு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் உதிர்த்த வார்த்தைகள் தான். பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ரெண்டு முக்கியமான வழிகள், அதற்கு பிறகு அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை உதிர்த்திருப்பார். அந்த வகையில் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இந்த லாட்டரி சீட்டுகளுடைய விற்பனை அப்படிங்கிறது அப்படியே நம்ம மெல்ல மெல்ல நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் நுழைய ஆரம்பித்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமே லாட்டரி சீட்டுகள் தடை அப்படிங்கிறது 2003 பிறகு வந்தது. இந்தியா முழுவதும் 13 மாநிலங்கள் அங்கீகரிக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அதீத ஆர்வம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய லாட்டரி சீட்டுகளுக்கு தான். நித்தம் ரிசல்ட்டு, நித்தம் அப்டேட்டு, ஒவ்வொரு பெரிய ஃபங்க்ஷனுக்கும் 20-25 கோடி ரூபாய்க்கு திருவோணம் ஃபங்க்ஷனுக்கெலாம் பிரம்மாண்டமான ரிசல்ட் வெளியீடு அப்படின்னு ஒரே கலக்கல் தான். அதுவும் ஓணம் பண்டிகைன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ளே நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு விளையாட வேண்டிய தேவை இருக்குது. அப்ளிகேஷன் மூலிமா கேரள கவர்மெண்ட்டு இந்த ஆன்லைன் லாட்டரி சீட்டுகளை விற்கிறாங்களா, இல்லை ஆப் மூலிமா? ப்ளே ஸ்டோரில் சில குறிப்பிட்ட ஆப்புகள்லாம் இருக்குது, அந்த ஆப்புகள் மூலிமா, அப்ளிகேஷன்ஸ் மூலிமா லாட்டரிகள் விற்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதில் சப்போஸ் இவங்க குறிப்பிடக்கூடிய நம்பர் அதில் வந்தது அப்படின்னா அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது, எந்த அப்ளிகேஷனுக்குமே கேரள கவர்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன்லேயே நாங்கள் டிக்கெட்டை விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் குறிப்பிடவே இல்லை. சரி, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்ஸில் போய் வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. கேரள அரசே ஆன்லைனில் வெப்சைட் வச்சுருக்காங்க, அந்த வெப்சைட்டில் போய் கூட உங்களால் டிக்கெட்டை வாங்க முடியாது. ஏன்? டிக்கெட்டு காசு இருக்குது, 5 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குது, நீங்கள் எவ்வளோ ரூபா சொல்கிறீங்களோ அதை நான் ஆன்லைனில் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்படி அனுப்பி ஏமாந்த நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் லட்சக்கணக்கான பேர். இன்னமும் வெளியூர்லேயும் வெளி மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய மக்கள்
ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப் மூலமா ஏமாந்து போயிருக்காங்க நிறையா பேர் பணத்தை. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த லாட்டரி அடிக்கும் அடிக்கும் நம்பி 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 இன்னமும் பணத்தை கொடுத்து 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 ஏமாந்து போயிட்டுருக்கவங்க இருக்காங்க. நீங்களும் அந்த வேலையை செஞ்சுருப்பீங்க. எனக்கு லாட்டரி விளையாடக்கூடிய பழக்கம் கிடையாது. நான் அந்த விஷயத்தை விழிப்புணர்வுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன். ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் கேரளாவை சேர்ந்தவங்களும் அதீதமாக வாங்குறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு பரிசு விடுகளை நினச்சிட்டு போவாங்க. ஆனால் அந்த லாட்ரி சீட்டே செல்லாது. ஆன்லைனில் ஒரு வெப்சைட்லேயும் சரி ஒரு அப்ளிகேஷன்லேயும் சரி கேரள கவர்மெண்ட்டு எந்த காலத்துலேயுமே அவங்க ஆன்லைனில் விற்பனை பண்ணவே இல்லை. ஒன்றாச்சா, இப்போது ஆன்லைனில் அப்படி வாங்கி ஏமாறுறவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் வாங்காதீங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்பு வெப்சைட் எல்லாத்தையும் தடை பண்ணிட முடியுமான்னு கேட்டால், இதை தடுத்து நிறுத்த வேண்டியது யார் அப்படின்னா சைபர் கிரைம் போலீஸார். அது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இருக்காங்க. இப்போது எப்படி வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தப்பான தொழில்களாகட்டும் தப்பான செய்கைகளாகட்டும் ஆன்லைன் விளையாட்டுகளாகட்டும் ஆன்லைன் சூதாட்டங்களாகட்டும் ரம்மி கேம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல, இதை எப்படி தடை பண்ண முடியாதோ அதே மாதிரி புதுசு புதுசாக உருவாக்கக்கூடிய அப்ளிகேஷன் வெப்சைட்டையும் நம்மளால் தடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான சூழ்நிலை. இதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்லைன் விளையாட்டுக்கான வெப்சைட் ஆன்லைன்லேயே வந்து லாட்டரி சீட்டுகள் விளையாண்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, ஆப் என்னென்னா லோட்டோ 247 அந்த இது அவங்களே கொடுத்துருப்பாங்க. 18 வயதுக்கு மேற்பட்டோர் அந்த விளையாட்டை விளையாட முடியும் அப்படின்னு லாட்டரி சீட்டு விற்பனை. இது எல்லாமே லாட்டரி சீட்டு விற்பனையை தாண்டி அதுக்குள்ளேயே விளையாடலாம் அப்படின்னு. யூகே லாட்டரி அண்டு ஏரோ ஜாக் பாட் அப்படிங்கிற லாட்டரி, பவர் பால் அப்படிங்கிற லாட்டரி, இது எல்லாமே ஆன்லைன்லேயே விளையாட முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஒரு பக்கம் என்னென்னா ஆன்லைனில் டிக்கெட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க, அப்ளிகேஷன் மூலமா காசு வாங்குறாங்க, வெப்சைட் மூலமா காசு வாங்குறாங்க விற்பனையில். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆன்லைன்லேயே உங்களால் லாட்டரி சீட்டுகள் விளையாட முடியும், விளையாண்டு அதுலேயே குழுக்கள் பண்ணி காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து, கம்பெனின்னு சொல்ல முடியாது, திருடக்கூடிய ஒரு கம்பெனின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனிஸ் இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் எதில் போய் விளையாடணும், எதில் விளையாடக்கூடாது, எதில் வாங்கணும், எதில் வாங்கக்கூடாதுங்கிற விவரம் நமக்கு தெரியும். இன்னொரு புறம் இது வந்து 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு, நைட்டு 12 மணிக்கு கூட அந்த ஆப்பும் சரி அந்த வெப்சைட்டும் சரி அது ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ 24 மணி நேரமும் வந்து உங்களால் வந்து அந்த அதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறது ஒரு டிக்கெட்டில் ஆரம்பித்து அதுக்கு அடிக்கும் அடிக்கும்னு வெயிட் பண்ணி 10 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ண நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, எனக்கு இன்ன வரைக்கும் ஆன்லைனில் விழவே இல்லை, பரிசு விழலை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே டிக்கெட்டு வாங்கி 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 ஏமாறுறவங்க இருக்காங்க. டிக்கெட்டு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நபர் வந்து அந்த நம்பருக்கு அடிச்சிருச்சுன்னு சொல்லி போய் நின்றா கூட இது ஃபேக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, கேரள கவர்மெண்ட் எந்த காலத்துலேயுமே ஆன்லைன்லேயும் ஆப்பில் வந்து கொடுத்ததே கிடையாது, வெப்சைட்டில் கொடுத்தது கிடையாது. நேராக கேரளாவில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் மூலியமாக இடைத்தரகர்கள் மூலியமாக தான் வாங்க முடியும். அங்கே மட்டும் ரீட்டைலர்ஸ் மட்டும் 150,000 பேர் இருக்காங்க, இடைத்தரகர்கள் மட்டும் 100,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க 85 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வாங்கிட்டு அதன் மூலியமாக கடை நடத்தக்கூடியவங்க ரினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான காசுங்கிறதுனால இதையே ஒரு தொழிலாக பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கும் வந்து சில லாட்டரிகள் எடுத்து வைப்பாங்க, அவங்களுக்கு அடித்தது அப்படின்னா அவங்க பணக்காரங்களாகிடுவாங்க, இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் விற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த லாட்டரியில் வணிகம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்படிப்பட்ட நபர்கள் வந்து சிக்கிறாங்க, அந்த நபர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டால், ரொம்ப மினிமமான தண்டனை தான் நம்ம இந்தியன் லாவில் இருக்குது. 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் தான் வந்து நீதிமன்றத்தாலேயே இந்த நபர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுங்கிறதுனால வெளியில் வந்ததற்கு பிறகும் இதே வேலையை செய்கிறாங்கங்கிறது வருந்தத்தக்க நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. நிறையா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நிறையா ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதே சைபர் கிரைம் போலீஸார் வந்து கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையும் வைக்கப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த
நிறையா வெளி மாநிலங்களில் இருந்து இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கேரளா போய் வாங்க முடியாது, ஏன் வந்து நம்ம ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு வாங்கி கொரியர் மூலிமா அனுப்பிச்சு விட சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி அதை போஸ்ட்மேன் மூலிமா வாங்கி தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இது மொத காரியம் தப்பு. ஏன் அப்படின்னா அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்ரஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அது உபயோகப்படும். இப்போது நடராஜன் ஒரு நபர் 25 கோடி ரூபாய் வாங்கியிருக்காருன்னு அவருக்கு அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் கோழிக்கோடு மாவட்டத்தில் அதை வந்து அதை வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம் நம்ம கூட. இப்போ அவருக்கு பரிசு தொகை அடிச்சிருச்சு. இன்னமும் அவர் வந்து அவரால் போய் வாங்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு கேரளாவில் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். கேரளாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கா இல்லை அப்படின்னா அவரால் பணம் வாங்க முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. கேரள கவர்மெண்ட்டே ஒரு சில அறிவிப்புகள் இவருக்காக அறிவிச்சிருக்காங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டை அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்கில் எங்கேயாவது நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னமும் எந்த பேங்க்லேயும் அவர் அந்த டிக்கெட்டை கொடுத்து மாற்றினதாகவும் ரெக்கார்டு இல்லை. வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மாநிலத்தில் டிக்கெட்டு விற்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் பரிசு அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாநிலத்துக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாகுது. இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிற அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, குடும்ப அட்டை, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு கண்டிப்பாக முக்கியமாகுது. இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா பேங்க்காரன் பணம் கொடுப்பான். ரெண்டாவது நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும்ல, அப்படின்னா தான் அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட முடியும். இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து இல்லை. நடராஜன் அவர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தனக்கிட்ட கேரளாவில் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைங்கிறதுனால இன்ன வரைக்கும் அவரால் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் நடராஜன் தலைமறைவாகவே இருக்கார் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ஒரு அப்டேட்டு. அவருக்கு கிடைச்சாலுமே நாளை பின்ன உங்களுக்கே பரிசு அடித்ததுன்னா கூட, சப்போஸ் எப்படி இருந்தாலும் அவர் வந்து வாங்கிடுவார், 1 மந்த் டயருக்கு வாங்கிடுவார், உங்களுக்கே கூட கிடைச்சா கூட பரிசு தொகை அடித்தா கூட நீங்கள் வந்து எந்த மாநிலத்தில் வாங்குறீங்களோ அந்த மாநிலத்துக்கான அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப் குழுக்கள் மூலிமா அவங்களே வந்து லாட்ரி சீட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து குழுக்கள் மாதிரி பண்ணி வாட்ஸ்அப் குழுக்கள் மூலிமாவே லாட்ரி சீட்டுகள் வந்து குழுக்கள் முறையில் வந்து வின்னாகி அதில் பரிசு தொகை அறிவிக்கக்கூடிய நிகழ்வுகள். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட அளவில் 3 நம்பர் லாட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியர். மொத்தமே 3 நம்பர் தான். அந்த 3 நம்பர் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பரிசு தொகை அறிவிப்பாங்க. இதுலேயும் வந்து ஏகப்பட்ட குழுக்களில் வந்து எந்த நம்பர் கம்மியாக விற்றதோ அந்த நம்பருக்கு தான் வந்து பரிசு தொகை கொடுக்குற மாதிரி, அப்படின்னா தான் குறைவான நபர்களுக்கு பரிசு தொகை கொடுக்க முடியும். ஸோ குழுக்கள்லையும் ஃப்ராடு பண்ணி ஏகப்பட்ட பேர் ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இந்த 3 நம்பர் லாட்ரி மூலமா 20 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் பார்த்த நபர்கள்லாம் இருக்காங்க. இதை தடை பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து 2003 தடை பண்ணுச்சு. அப்படி இருந்தாலுமே இன்னமும் இந்த லாட்ரி சீட்டுகளுடைய விற்பனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதிலையே வந்து 6, 5, 7 இப்போ 4, 5, 8 இல்லை 3, 5, 9 அப்படின்னு இருக்கா, அந்த 3 நம்பரில் 3 சொன்ன நம்பர்லையுமே 5ங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் அடித்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பரில் வந்து 5 இருந்ததுன்னா இவங்களுக்கும் ஒரு 500 ரூபா கொடுக்குற மாதிரி, அதாவது வாங்கின டிக்கெட்டு வந்து காசு கிடச்சிருங்கிறதுனால இந்த 3 நம்பர் லாட்ரிங்கிறது ஆங்காங்கே இன்னமும் அப்பப்போ வந்து பேசு பொருளாக இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படி வந்து ஜிபே மூலிமா வந்து டிக்கெட் வாங்கக்கூடிய வெளி மாநிலத்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒரு லாட்ரி சீட் கொடுக்குறாங்க, அந்த லாட்ரி சீட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அனுப்பக்கூடிய லாட்ரி சீட் அப்படிங்கிறது அது சரியான லாட்ரி சீட்டா இல்லை உண்மையான லாட்ரி சீட்டா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு லாட்ரி சீட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு உள்ளேயே வந்து கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ 25 கோடி ரூபாய் அந்த திருவோணம் இது கொடுத்துருந்தாங்கல்ல, டிக்கெட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய லோகோவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை குதிரை சிம்பிள் இருக்கும் அதில், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கியூஆர் கோடு இருக்கும், அதில் வந்து கேரள கவர்மெண்ட்டுடைய சிம்பிள் இருக்கும். இப்படி அந்த லாட்ரி சீட்டில் சில குறிப்பிட்டத்தக்க சில அம்சங்கள் இருக்கும்.
இதெல்லாம் அதே மாதிரி இந்த ஐடி இருக்கும், கேரளாவோட ஐடி ஒன்று இருக்கும். அந்த எந்த கம்பெனி கொடுக்குறாங்களோ, இப்போ காரணியாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஐடி இருக்கும். இப்படி அவங்க கொடுக்கக்கூடிய இவர்களுடைய அங்கீகாரம் பெற்ற சீல் இருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ லக்கி அப்படிங்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி எல்லாம் சேரி வரும். ஆனால் லக்கை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நம்ம ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், மீதி இருக்கக்கூடிய காசை வச்சு வாங்கினாங்கன்னா ஓகே, பட் இதையே ஒரு பொழைப்பாக செய்கிறது அப்படிங்கிறது சரி வராதுங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ வெளி மாநிலங்கள்லேருந்து லாட்ரி சீட்டுகளை போஸ்ட்மேன் மூலிமா, அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் மூலிமா அனுப்பி விடுங்கன்னு சொல்லி வாங்குறதும் இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.